நம்ம வந்து அப்போஸ்தலரை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ கடைசியாக உள்ள மூணாவது குரூப்புக்கு வந்துட்டோம் நம்ம வந்து மூணு முதலாவது ஒரு குரூப் யாருன்னா சகோதரன் அந்திரேயா அதற்கு பின்பாக யாக்கோபு யோவான் ஜேம்ஸ் ஜான் இந்த நாலு பேரும் ஆண்டவருக்குள்ள ஒரு க்ளோஸ் குரூப் என்று சொல்லக்கூடிய ரொம்ப அவருக்கு பக்கத்தில் ஒரு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய நான்கு பேர் அதற்கு பின்பாக இரண்டாவதுல யார் பார்த்தோம் பிலிப்பு பிலிப்பு தான் ரெண்டாவது குரூப்புக்கு தலைவர் பிலிப்புக்கு அப்புறம் நாத்தன் வேல் அது இல்லை பார்த்துலமையும் அதற்கு பின்பாக நம்ம வந்து மத்தேயு அதற்கு பின்பாக தோமா அப்போ எட்டு பேரை குறித்து பார்த்துட்டோம் இப்போ மூணாவது குரூப்புக்கு வந்துவிட்டோம் மூணாவது குரூப்பில் முதலாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது குரூப்பில் நிறைய பேரோட பெயர் வந்து திரும்ப வர்ற மாதிரியே இருக்கும் நாலு பேரோட பெயருமே ஓரளவுக்கு திரும்ப வர்ற மாதிரி மூணாவது குரூப்பில் உள்ள தலைவரோட பெயர் யாருன்னா யாக்கோபு ஜேம்ஸ் ஆனால் இவருக்கு ஒரு அடையாளம் என்னென்னா ஜேம்ஸ் த ஸ்மால் ஜேம்ஸ் த ஸ்மால் அதற்கு பின்பாக நம்ம வந்து சீமோன் ஆனால் இந்த சீமோன் வந்து யார் காணாணியாக சீமோன் அதற்கு பின்பாக யூதாஸு ரெண்டு யூதாஸ் இருக்காங்க ஒருத்தர் யூதாஸ் காரியோத் அல்லாத யூதாஸு இன்னொன்று யூதாஸ் காரியோத் ஸோ அந்த நாலு பேர் அப்போ நீங்கள் முதலாவது இப்போ வந்து நம்ம வந்து யாரை பார்க்க போகிறோம் யாக்கோபு சின்ன யாக்கோபு இப்படி தமிழில் வச்சுக்கிறோம் ஜேம்ஸ் த ஸ்மால் ஜேம்ஸுக்கு தமிழில் வந்து யாக்கோபு சரியா இந்த யாக்கோபனுடைய தகப்பன் வந்து அல்பேயு அல்பேயினுடைய கு குமாரன் என்று சொல்லக்கூடியதாக இந்த மூணு நாலு பேரில் மூணு பேரை குறித்து நம்ம வேத வசனத்தில் நிறையாவே இருக்கவே இருக்காது இப்போ யாக்கோபு சின்ன யாக்கோபு குறித்து பார்க்கும்போது நமக்கு வேத வசனத்தில் அவ்வளோ தூரம் எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம யாக்கோபுன்னு சொன்ன மாத்திரத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு யாக்கோபு ஆண்டவருடைய பெரிய யாக்கோபு என்று சொல்லக்கூடிய ஜே ஜேம்ஸ் த கிரேட் அப்படிங்கிற ஒரு குறித்து பார்த்தோம் அது மாத்திரம் இல்லை நம்முடைய ஆண்டவருடைய சகோதரனாகிய யாக்கோபு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த யாக்கோபையும் நம்ம பார்க்குறோம் இந்த யாக்கோபு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பதினைந்தாவது யாரா நாற்பதாவது வசனத்தில் சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாலும் சின்ன யாக்கோபும் நீங்கள் கிரேக்கமளியில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் த மிக்ரோஸ் என்ன ஜேம்ஸ் த ஸ்மால் இல்லை யாக்கோபு சின்ன யாக்கோபு தமிழில் அழக சின்ன யாக்கோபுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க இந்த சின்ன யாக்கோபுனா ஆள் சின்னவராக இருந்தாரா வாய்ப்பு இருக்குது தெரியல நமக்கு என்ன அவர் ஆள் சைஸில் சின்னவராக இருந்தாரா இல்லையா இல்லை ஒருவேளை வயசில் சின்னவராகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மீதி மீதி அந்த யாக்கோபோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சன்ஸ் ஜபடி என்று ஜபதேவின் குமாரராயி யாக்கோபோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அல்பேயின் குமாரன் குமாரனாயி யாக்கோபு கொஞ்சம் சின்னாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது வயசில் அதனாலே என்னமோ இவர் வந்து சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லக்கூடியதா இவருடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த சின்ன இவர் எங்கேருந்து வந்தார் தெரியாது இவரை குறித்து நமக்கு வேறு ஏதாவது விவரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் எங்கே இவருக்கு வந்து இன்னொரு பேரை நம்ம வந்து பார்க்குறோம் நீங்கள் இதில் வந்து பார்க்கும்போது மார்க் ரெண்டாவது யாரோ பதினாலாவது வசனத்தில் அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரன் ஆகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார் அப்போ என்னென்னா அங்கே அல்பேயுவின் குமாரன் பார்க்குறோம் இந்த யாக்கோபோட அப்பா பேர் என்ன அல்பேயு அப்போ ரெண்டு பேரும் சகோதரர்களா யோசித்து பார்க்கலாம்ல ஏன்னா பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் அதனால் மத்தேயு யாக்கோபுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வேத வசனத்தில் எங்கேயுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியல அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியதாக எங்கேயுமே இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியல புதிய ஏற்பாடு இந்த யாக்கோப குறித்து இந்த சின்ன யாக்கோபோ குறித்து நமக்கு எதுவுமே சொல்லலை இவர் ஒன்றும் பெருசாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா ஏசுகிறனா இல்லை ஏதாவது ஒரு பெரிய காரியம் செஞ்சதாக இருக்கா இல்லை ஏதாவது ஒரு தப்பு பெருசாக பண்ணாரா அதுவும் இல்லை அதனால் புதிய ஏற்பாட்டில் இவரை பற்றி நம்ம வந்து ஒன்றுமே பார்க்க முடியல ஒரு அதாவது ஒரு ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு சிலர் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி இவர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு இவரை பற்றி வேறு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒரு இன்னொரு காரியம் மட்டும் நம்ம என்ன பார்க்க முடியும்னா அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு முதல்ல மகதலேனன் மரியாளுக்கு தோன்றினார் ஆனால் அதற்கு பின்பு அப்போஸ்தலர்களில் பார்க்கும்போது அவர் தோன்றினது இந்த யாக்கோபுக்கு அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏன்னா ஒன்று குறைந்தர் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்றதுனால இந்த யாக்கோபு தான் அவருன்னு சொல்லக்கூடியதா ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் இந்த யாக்கோபு அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஆண்டவர் தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க பட் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த சின்ன யாக்கோபுக்கு தான் முதல்ல வந்து ஆண்டவர் தரிசனம் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த யாக்கோபு வந்து வேற ஏதாவது பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்ம பார்த்தோன்னா எதுவுமே நம்மகிட்ட இல்லை ஆனால் சரித்திரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அவர் வந்து ஈரான் என்று சொல் இந்த நாட்களில் ஈரான் என்று அழைக்கக்கூடிய அந்த பெர்சிய பகுதிகளுக்கு போய் அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே இஸ்லாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அந்த இடத்துல போய் முன்னாடியே அவர் வந்து சுவிசேஷம் சொல்லி அந்த சுவிசேஷத்து நிமித்தம் அவரே அங்கே வந்து மறித்ததாக நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது ஆண்டவருக்காக இரத்த சாட்சி அவர் மறித்து இறந்தார்னு பார்க்க முடிகிறது இதே மாதிரி இன்னொரு காரியமும் சொல்லுவாங்க எப்படி வந்து மத்தேயுக்கு வந்து அவர் சகோதரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இவர் ஆண்டவருக்கும் சொந்த உகாரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ஆதாரன்னா யோவான் பத்தொன்பதாவது ஆராய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியப்பா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் இந்த கிளையப்பா என்று சொல்லக்கூடிய கிளியப்பாஸ் இல்லை அல்பையஸ் என்று சொல்லக்கூடிய பெயர் ரெண்டுமே ஒன்று தான் அதனால் இவங்க வந்து யாரு அதாவது இவருடைய தாயும் இயேசு கிறிஸ்தனுடைய தாயும் சகோதரிகள் அதனால இவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கசினா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இருக்குது ஆனால் அதுக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பின்னணியும் கிடையாது அப்போ அவர் வந்து மத்தேயுக்கு வந்து சகோதரனா ஆண்டவருக்கு சகோதரனா நமக்கு தெரியாது ஆனா என்ன விசுவாசத்தின் பிரகாரம் அவர் ஆண்டவருக்கு சகோதரர் நமக்கு சகோதரங்கிறது மட்டும் நல்ல தெளிவா தெரியுது அப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அப்போஸ்தலரா கர்த்தராயி இயேசு கிறிஸ்து கூட இவ்வளோ காலம் இருந்திருக்கிறாரு ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இது சில நேரங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து சிந்தித்து பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு அப்போசனவடிக்கை புத்தகம் எடுத்து பாருங்க அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகத்தில் முதல் பனிரெண்டு அதிகாரங்களுக்கு நம்ம பார்க்குறோம் பேதுரு தான் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் வேறு அப்போஸ்ல பார்க்குறதில்ல பதிமூன்றாவது அதிகாரத்திற்கு பின்பாக பார்த்தோம்னா அப்போஸ் நாய் பவுலோ குறித்து தான் பார்க்குறோம் பிரதானமாக எழுதப்பட்ட காரியங்கள் பூராமே பவுலோ குறித்து எழுதப்பட்டது மீதி இன்பட்வீன் அப்போசனுடைய பதினஞ்சாவது அதிகாரத்தில் யாக்கோவை குறித்து பார்க்குறோம் அப்படி சின்ன சின்னதாக வேறு எங்கேயோ இருக்குது மற்றபடி வேறு ஒரு குறித்தும் நம்முடைய வேத வசனங்கள் எழுதப்பட்டலை நம்ம போன வாரம் பார்க்கும்போது கடந்த வாரத்தில் மத்தையோ குறித்து பார்த்தோம் மத்தியோ ஒரு சுவிசேஷ நூல் எழுதியிருந்தாருன்னா கூட மத்தேயோ குறித்து நம்மளால் வேறு தகவல் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் மத்தேயு தன்னை குறித்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் எதுக்காக ஏன் இவங்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியல ஏது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லினா நம்ம ஒரு காரியம் யாக்கோப்ட்டு இருந்து சின்ன யாக்கோப்பிட்டிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன கற்றுக்கொள்ளனா மனுஷன் முக்கியம் இல்லை யார் கழுதை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக கழுதைக்கு மேலே இருக்கவர் தான் முக்கியம் ஏன்னா இந்த இந்த அப்போஸ்தலரில் குறித்து சில அப்போஸ்தலரை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன மக்கள் முக்கியம் இல்லை அவங்க சொல்கிற செய்தி தான் முக்கியம் ஏன்னா இப்போ யாக்கோபை குறித்து நம்மக்கிட்ட எந்த ஒரு காரியமும் இல்லை இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்கு ஒருத்தரை கொண்டு அழைச்சி காரியத்தை செய்ய வைக்கிறார் அதன் மூலமாக நம்ம ஆண்டவரை அறிஞ்சு கொள்கிறோம் ஆண்டவருடைய செய்தியை அறிஞ்சு கொள்ளுகிறோம் அதனால தான் நான் அடிக்கொரு முறை நம்ம செய்திலையும் சொல்லுவது அதுதான் என்ன நம்மளுடைய செய்தி என்ன பண்ணணும் இதை கேட்குறவங்கள ஆண்டவரோடு கொண்டு போய் இணைக்கணுமே ஒழிய எங்ககிட்ட கொண்டு வந்து இணைக்கக்கூடாது சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது ஊழியம் பண்ணுறோம் அது வேறு விஷயம் ஆனால் என்னென்ன அவங்களுடைய பிரதான அழைப்பு உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரி செல்வது செய்வது தான் எந்த ஒரு ஊழியக்காரருக்கும் கொலை கொடுக்கப்பட்ட அழைப்பு ஊழியக்காரர் பின்னாடி போகிறதுக்கு இல்லை நம்ம சின்ன யாக்கோபுலேருந்து ஒரு காரியம் தெளிவாக அதாவது அவங்க வர்றாங்க ஆண்டவர் கூட இருக்கிறாங்க ஊழியம் பார்க்குறாங்க ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க போயிடுறாங்க நம்ம சரித்திரத்தில் இல்லை வசனத்தில் இல்லை ஆனால் நம்ம வந்து அவர் என்ன செஞ்சாருங்கிறது நமக்கு தெரியலனாலும் பரலோகத்தில் அவர் கணக்கில் இருக்குது ஏன்னா நம்ம பரலோகம் போகும்போது ஒரு வாசலில் வந்து நிச்சயமாக சின்ன யாக்கோபோட பெயர் எழுதப்பட்ட ஒரு வாசல் நிச்சயமாக உண்டு ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறத ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார் அதனால தான் சில நேரங்களில் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் வேண்டுமென்றால் நீங்கள் செய்கிற ஊழியம் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் சரி அந்த ஊழியத்தை யாருக்காக செய்கிறீங்க ஆண்டவருக்காக செய்கிறீங்க உங்களுக்கு வெகுமானம் எங்கேருந்து வரும் ஆண்டவற்றேருந்து வரும் சபையில் இருக்கிற மக்களுக்கு தெரியாமலே போயிடலாம் கவலையே படாதீங்க யாருக்குமே தெரியாமல் போயிடலாம் எனக்கும் தெரியாமல் போகலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அப்போ என்ன நம்ம யாருக்காக செய்கிறோம் ஆண்டவருக்காக செய்கிறோங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த சின்ன ஆக்கோ இருந்து புரிஞ்சுக்கொள்ளணும் நான் அதனால தான் சொல்லும்போது நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சபை என்பது ஒரு சரீரம் சரீரத்தில் சில பகுதிகள் தான் வெளியே தெரியும் சில பகுதிகள் தெரியாது கண் தெரியும் வாய் தெரியும் மூக்கு தெரியும் தலை தெரியும் கை தெரியும் கால் தெரியும் இதுதான் தெரியும் ஆனால் இது மட்டும் ஒரு உண்மையானது கிடையாது எல்லாத்துக்கும் மெயின் என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற சில உறுப்புகள் ஏன்னா நம்மளுடைய இருதயம் நீங்கள் யாரு என் இருதயத்தை பார்க்க முடியாது அந்த இருதயம் ஓடலைன்னா அவ்வளோதான் நேரம் போய் முடிஞ்சு போச்சு அதுக்காக வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பிரதானமாக வந்து இது நினைக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு சரீரத்தில் எப்படி எல்லா பகுதிகளும் முக்கியமோ ஒரு சரீரத்தில் எப்படி எல்லாம் அதனை தான் அதனை வேலையை செய்து ஆனால் ஒரு சில பகுதிகள் ரொம்ப பிரதானமாக மற்றவங்களால் பாராட்டப்படுது ஆ உங்கள் கண் நல்லா இருக்குது உங்கள் க இது நல்லாயிருக்கு முடி நல்லா இருக்குது ஆனால் அது முக்கியமே கிடையாது எது முக்கியம் சில பகுதிகள் உள்ளுக்குள்ளே இயங்கக்கூடிய சில பகுதிகள் முக்கியம் உங்களுக்கு எப்போ சோம்புலாம் போய் ஆஸ்பத்திரியில் உக்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன உள்ளுக்குள்ளே இது வெளியே எல்லாம் நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எல்லாம் போச்சுன்னா என்ன தெரியும் அப்போ தான் தெரியும் ஐயோ உள்ளுக்குள்ளே இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அப்போ என்ன நம்ம சின்ன ஆக்கோவு காரியத்திலேருந்து ஒரு காரியம் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளுகிறோம் நம்ம ஆண்டவரை தான் பார்க்கணும் நம்ம ஆண்டவருக்குன்னு பணி செய்யணும் நமக்கு வரக்கூடிய வெகுமானமும் அங்கீகாரமாக ஆண்டவர்கிட்டருந்து வரப்போகுது அது மாத்திரமல்ல சில நேரங்களில் நம்ம எங்கே தெரியக்கூடாதோ அங்கே தெரியாமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு மண் பாண்டங்களில் இருக்கிற பொக்கிஷம் ரெண்டு குழந்தையர் நாலு ஏழில் சொல்கிறார் இல்லையா பாண்டங்களில் உள்ள ஒரு பொக்கிஷம் அதனால் பாண்டம் நம்ம பொக்கிஷம் அவரு அதனால் பொக்கிஷம் வெளிப்படக்கூடிய வாழ்ந்தது தான் சின்ன ஆக்கவு ஏன்னா அவரை பற்றி நமக்கு இவ்வளவு தான் இருக்குது இதுக்கு மேலே இல்லை அதனால் நானும் அவரை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது ஈரானில் இருந்தார் ஆனால் ரத்த சாட்சியாக மறித்து ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தார் அதனால் நம்மளை பிரதானப்படுத்தாமல் ஏன்னா ரொம்ப ஒரு ஆழமான பாடம் சின்ன இருந்து நம்மளை பிரதானப்படுத்தாமல் நாம் தேவனுக்கென்று வாழ கற்றுக்கொள்வோமா வல்லப்பிதாவே இதோ நாங்கள் எங்களை பிரதானப்படுத்தாமல் உமக்கென்று உண்மையாய் வாழுகிற மக்களைப் போல இதோ சின்ன யாக்கோவு வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அவர் வந்தார் உம்மைக்கு உண்மையாய் இருந்தார் உண்மையான ஓட்டத்தை ஓடினார் இரத்த சாட்சியாய் மறித்து உம்மால் அங்கீகரிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதே போல் எங்களை பிரதானப்படுத்தாமல் உமக்கென்று உண்மையாய் வாழுகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவன் உள்ள தேவன் உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் வேறு ஒரு ஆள்கிட்ட போகணும் வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜபம் பண்ணால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்ட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு அதனால் தைரியமாக நீங்கள் ஜபம் பண்ணுங்க அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள் ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு நீங்கள் எந்த ஊழியக்கார்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக்கொள்கிறேன் ஆமேன்